ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு விலாக் எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம் வீட்டில் வந்து ஒரு கேபேஜ் மிச்சம் இருந்ததுங்க ஸோ அந்த கேபேஜை வச்சு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அது ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லான்னு தோணுச்சு ஸோ அந்த ரெசிப்பியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் கேபேஜை வந்து ரொம்ப ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபைனாக கிடைக்கும் அதனால தான் இந்த மெத்தட் ஃபாலோ ஃபாலோ பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது எடுக்கும் வெளியில் வந்து அன்றைக்கி செம்மையான மழை இது வந்து எங்கள் வீட்டு பூனை இது பேர் டக்குடு எங்க வீட்டுல மொத்தமாவே சிக்ஸ் கேட்ஸ் இருக்கு ஃபைவ் மேல் கேட்ஸ் ஒரு ஃபீமேல் கேட் இதுதான் இருக்கிறதுலே சின்ன பூனை இந்த சின்ன பூனையை நாங்க சின்ன பெண்ணேன்னு கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் அதை நக்கி கொடுக்குதுல்ல அந்த பூனை பேர் டெல்லா வெளியில் வந்து செம்மையாக மழை இருந்ததுன்னு சொன்னேன்ல செம்மையான கிளைமேட்டுங்க அன்னைக்கு ரொம்ப ஹெவி ரெயினாவும் இருந்தது இன்னுமே அந்த கேபேஜை வந்து சாப் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப டைம் கன்சியூமிங்னே அதனால தான் ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்புறம் வெங்காயத்தையும் அதே மாதிரி சின்னதாக சாப் பண்ணிக்கணும் அப்புறம் க்ரீன் சில்லிஸையும் சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஒரு பவுலில் சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கு வேண்டி ஆட்டா எடுத்து உப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது நான் சொன்னேன்ல அந்த சின்ன பூனை அதுக்கப்புறம் அது வந்து ஃபீமேல் கேட் ஒயிட் டீனு கூப்பிடுவோம் ஸோ டெல்லாக பாருங்கள் ஃப்ரிட்ஜு மேலே ஏறி உட்காந்துக்கிருக்கு மழை இல்லையா அதனால ரொம்ப ஹாட்டான பிளேஸை தேடி ஃப்ரிட்ஜ் மேலே ஏறி உட்காந்துருக்கு ஸோ சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்து போட்டோம் அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் சில்லி இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கேபேஜும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் தேவைக்கு தைக்கின சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நமக்கு இதில் என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் மசாலா தேவையோ அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இங்கே வந்து நாங்கள் சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் அப்புறம் டர்மரிக் பவுடர் போட்டிருக்கோம் அப்புறம் இந்த மாதிரி ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ எக் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்படி ஹோல் மாதிரி போட்டு அந்த ஹோல்குள்ளே மொட்டையாக தான் ஃபுல்லாக எல்லா கேபேஜ் கூடயும் போய் கலந்துக்கும் அது எப்படின்னு நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பண்ணுங்கள் ஸோ அந்த மிடலில் நம்ம மொட்டை போட்டிருக்கோம் இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இருந்து நம்ம கேபேஜை வந்து இலக்கி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டால் நம்ம ஃபுல் கேபேஜ்லேயும் மொட்டை போய் சேர்ந்துக்கும் அதனால தான் இப்படி பண்ணுறது டைரெக்டாக ஊற்றாமல் இப்படி பண்ணால் ஃபுல் கேபேஜ்லேயும் நம்மளுக்கு முட்டை இருக்கும் அதனால தான் இப்படி பண்ணது அப்புறம் சப்பாத்தி மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம் அப்புறம் அதுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை சீல் பண்ணி சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஆலு பரோட்டாலாம் பண்ணுவோங்கல்ல அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதே மெத்தடில் வந்து பருத்தி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் போட்டு எண்ணெயை ஊற்றி சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ நம்ம கேபேஜ் எக் ஸ்டஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிட்டு இதை நாங்கள் ஒரு கெச்சப் கூட சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது இது எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் மெத்தட் தான் ஆனால் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் செம்மையாக வந்தது So, Abu thank you for watching.